my channel, and இன்னைக்கு வந்து பொங்கல். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஆல்சோ. நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபைனலி ரீச் ஆகிட்டேன். ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ என்னால் வந்து ரொம்ப நாள் வீடியோஸ் போட முடியல, ஏன்னா நான் சென்னை போயிருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக நான் 10 டேஸ்க்கு தான் போயிருந்தேன், பட் அவங்களுக்கு வந்து மித்ரனோட அப்பாவுக்கு வந்து கண்ணு ரெண்டுமே வீங்கிச்சு. ஸோ அதனால் அவங்களால கார் டிரைவ் பண்ணிட்டு வர முடியல. அதனால் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னொரு 10 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக பொங்கல் கிளீனிங், வீடு ஃபுல்லாக குப்பையோ குப்பை, அப்படி ஒரு குப்பை, டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே டேபிளெல்லாம் படிஞ்சிருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணி ரெஸ்ட் எடுக்கவே முடியல. இன்னும் க்ளீனிங் போயிட்டே தான் இருக்குது. அண்ட் பொங்கல் இன்றைக்கி எப்படியோ வச்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வீரம்நல்லூர் தான் போகிறதா இருந்துச்சு. ஸோ நீங்கள் என் ப்ளாக்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அவரோட ஊர் வந்து வீரம்நல்லூர். அண்ட் அது வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு 1 hour உள்ளே இருக்குது. அது ஒரு வில்லேஜ் மாதிரினா. ஸோ அங்கே தான் போகிறதா இருந்தது, அங்கே தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தது. பட் கண் இன்னும் அவங்களுக்கு சரியாகல. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணில் தான் இருந்தது, இப்போ 2 கண்ணிலையும் வந்துருச்சு. ஸோ அது சரியாயிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்து நான் லாஸ்ட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, பொங்கலுக்கு எதுவுமே வாங்கி வைக்கலை. ஸோ அதனால் திருப்பி எல்லாம் நைட்டோட நைட்டாக போய் எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சின்னதாக பூஜை பண்ணி அப்புறம் அத்தை வீட்டில் தான் போய் சாப்பிட்டோம். அண்ட் நல்லா போச்சு இன்னைக்கு டே. இப்போ வந்து இங்கே ஆக்சுவலாக ஸ்ட்ரீட்டில் வந்து கேம்ஸ்லாம் இருக்கும், இனிமேல் தான் போகணும். ஸோ நான் கிளிப்பிங்லாம் ஆட் பண்ணுறேன், பொங்கல் எப்படி நான் வந்து சின்னதாக சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு. அண்ட் ஆக்சுவலாக வந்து 2 டேஸ் பேக் நாங்கள் கோயிலெலாம் போயிருந்தோம், எங்களோட குலதெய்வ கோயில் போயிருந்தோம். ஸோ அங்கேயும் பொங்கல் விட்டோம், அதுன்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அங்கேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரும் ஆக்சுவலாக அந்த கோயில் கூட்டம் இருக்காது, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அதனால் வந்து நிம்மதியாக பொங்கல் விட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அடிக்கடி வரமாட்டாங்க. ஏதாவது விசேஷம் அன்றைக்கி தான் வந்து வேன் பிடிச்சி எல்லோரும் வருவாங்க. பங்குனி உத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பொங்கல்னால நான் வந்து ப்ளாக்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், பட் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு தான் நேரம் இல்லை. ஸோ இமெயிலேருந்து ப்ராப்பராக போடணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், உங்களை வந்து நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். அண்டு நாளைக்கு வந்து இங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். லைக் உக்கடல், காளிகேசம், கிரிப்பாறைங்களாம் போய் விசிட் பண்ண இது வரைக்கும் போனதே கிடையாது. அங்கே எங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் சொன்னாங்க. ஸோ அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நடக்குதான்னு பார்ப்போம். காலையிலே கிளம்பி போகலாம், ஒரு 8 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ நடக்குதான்னு பார்க்கலாம். அண்டு அது போனால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டு அங்கங்கே எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், சேர்ந்து ஒரே வீடியோவாக போடுறேன் நான். சென்னையிலையும் கொஞ்சம் இப்போ இந்த வாட்டி எடுக்கிறேன், போன வாட்டி சென்னை போயிருந்தபோது நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன், பட் அதை நான் வந்து ஷேர் பண்ணலை. இன்னும் நான் அதுவும் போடுறேன். இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது, லைக் பாம்பே வ்ளாக்ஸ்ன்னு நான் போட முடியல. அதெல்லாம் வந்து நான் வரிசையாக போடணுன்னு தான் வச்சுருக்கேன். ஸோ லைக் சி, ஃபேமிலி ஃபங்க்ஷன் வேறு வருது, எங்கள் பிரதரின் லாக் மேரேஜ் வருது, அதனால வந்து ஃபுல்லாக டைட்டாக பிஸியாக போயிட்டுருக்கு. அப்படியே இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஸோ என்னோடய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் வந்து எங்களுடைய ஸ்ட்ரீட் டெக்கரேஷன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய வ்ளாக்ஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து என்னோடய கசினோட வெட்டிங் ப்ளாக் போட்டிருந்தேன், என்னோடய அத்தை பொண்ணோட வெட்டிங் ப்ளாக். ஸோ பொங்கலுக்கு 2 நாள் முன்னாடி வந்து இந்த மாதிரி பொங்கலுக்கு தேவையான சாமானங்கள் லைக் காய்கறி, அப்புறம் அரிசி, கொஞ்சம் பாத்திரம், இதெல்லாம் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து கொடுப்பாங்க, பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து பொண்ணு அவங்க வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சமைக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து 2 கோயிலில் வந்து பொங்கல் வச்சோம். ஃபர்ஸ்ட் இது வந்து முத்தாரம்மன் கோயில். ஸோ இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சாங்க.
இது வந்து எங்களோட குடும்ப கோயில். இது வந்து வள்ளியூரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து காம்பவுண்ட் வால் கூட கிடையாது, ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நல்லா டெவலப் பண்ணி ஃபுல்லாக ஷீட்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது. வர வழி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பெருசாக ரோடு ஒன்றும் கிடையாது. பட் நாங்கள் இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஒரு ஒரு வாட்டி வரும்போது நல்லா சூப்பராக காற்று அடிக்கும். அண்ட் இங்கே வந்து இப்போ வந்து எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் வந்து பொங்கல் விட்டுட்டுருக்காங்க. ஒரு ஒரு வாட்டி இந்த கோயில் ஒரு ஒரு சேஞ்ச் பார்க்குறேன்னா ரொம்ப பணக்கார கோயில் அடிச்சிருக்கும். ஜாக்கிரியா வெள்ள வெள்ளம் என் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து மார்ச் ஏப்ரல் வந்து இங்கே தண்ணியே இருக்காது, எல்லாமே வத்தி இருக்கும். பட் இந்த வாட்டி நல்ல மழைன்றதுனால ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கு. யூஸ்வலாகவே வந்து காரை கீழே பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வருவோம், அந்தளவுக்கு காலியாக இருக்கும். பட் இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சதுனால நல்லா சூப்பராக தண்ணி இருக்குது. அண்ட் நாங்கள் மீனெல்லாம் இருந்தது, ஸோ இத்தனை வந்து மீனுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கோம். என் கோயிலை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான். பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீனரியாக இருந்துச்சு, செம்ம காற்று அடிச்சது. யூஸ்வலாக நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து லைட்டாக மழை பெய்யும், பட் இந்த வாட்டி பெய்யலை. பட் காற்று நல்லா சிலு சிலுன்னு அடிச்சது. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.